அனைவருக்கும் இனிய வணக்கம். மணிவானதி காணொளி மூலமாக நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு, நீங்கள் உருவாக்கிய வலைப்பதிவில் எவ்வாறு புகைப்படத்தை இணைப்பது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் செல்லுங்கள். மின்னஞ்சல் முகவரியில் மேலே இருக்கின்ற அந்த பாக்ஸ் என்பது ஒன்று கூகுள் அப்ஸ் என்று இருக்கின்றது, அதை கிளிக் செய்யுங்கள். அதில் இருக்கின்ற பிளாக்கர் என்பதற்கும் புதுசாக வலைப்பதிவை உருவாக்கியவர்களுக்கு இந்த பிளாக்கர் என்ற ஐக்கான் கீழே இருக்கும், நீங்கள் தேட வேண்டாம். இதை நீங்கள் கிளிக் செய்யுங்கள். கிளிக் செய்தவுடன் ஒரு முகப்பு பக்கம் ஒன்று தோன்றும். இதுதான் இந்த மணிவானதி பிளாக்கருடைய ஹோம் பேஜ். இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வியூ பிளாக்னு இருக்குது, அதே போல் நியூ போஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த நியூ போஸ்ட்டை பண்ணலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு சில இடுகையை போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு நியூ போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இந்த நியூ போஸ்ட் அப்படிங்கிறத ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புதிய பக்கம் ஒன்று தோன்றும். இந்த மாதிரி பக்கம் தோன்றியவுடன் நீங்கள் மேலே என்ன செய்திகளை நீங்கள் அடிக்கணுமோ அதை நீங்கள் அடித்து கொள்ளலாம். அது எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி, இணையம் அப்படின்னு அடிச்சிருக்கேன், இப்படி வந்துடும். இதில் நீங்கள் உள்ளே ஒரு சின்ன தலைப்பு ஒன்று கூட கொடுத்துக்கலாம், இணையம். இதுக்கான இப்போ படத்தை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இதில் இருக்க மேலே இருக்க இந்த குறியீடுகளை பார்த்துக்கோங்க. நான் இதை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் விளக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது உங்களுடைய செய்திகளை அடிச்சுட்டு ஒரு 6 பக்கம் 5 பக்கம் அடிச்சுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகைப்படத்தை நீங்கள் இதில் நீங்கள் ஈஸியாக ஒரு புகைப்படம் இல்லை, ஒரு பல புகைப்படங்களை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இமேஜ் இன்சர்ட் இமேஜ்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். இங்கே நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு எடிட் லிங்க் இருக்குது, அதே போல் இமேஜ் இருக்குது, வீடியோ அப்லோட் இருக்குது, அதே போல் இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இதில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண இந்த ஃபோட்டோ அப்லோடில் மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வந்து முதல்ல வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் எங்கேயாச்சும் இருக்குதா ஃபோட்டோஸ், அதை அப்லோட் பண்ணலாம்னா இதை பண்ணலாம். அல்லது ஃபோட்டோ ஆல்பம் எங்கேயாச்சும் வச்சுருப்பீங்க, அதுலேருந்து பண்ணலாம். செல்ஃபோனில் இருக்கலாம், அல்லது இங்கேயே உங்கள் மடிக்கணிலேயே வச்சுருக்கலாம், அல்லது பிளாக்கரில் இது போன்ற வேறு ஏதாவது ஒரு வலைப்பதிவில் இருக்க ஃபோட்டோ எடுத்து வந்து கூட நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு யூஆர்எல், ஒரு வெப்சைட்லேயோ அல்லது எங்கேயோ இருக்க உங்களுடைய படங்கள்லாம் அந்த யூஆர்எலை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து முதல்ல இந்த அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டருங்கிறத கிளிக் பண்ணி நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த யூஆர்எலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படியான இது வந்துடும். இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற, இப்போ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த பக்கம் தோன்றும். இதில் போயிட்டு நீங்கள் எந்த இதில் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் காப்பியை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இப்போ நான் ஒரு படத்தை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் இந்த படத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். இது இப்போ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்லோட் ஆகி முடித்த உடனே செலக்ட்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடும். இப்போ இதில் இன்சர்ட் ஆனவுடனே இந்த படத்தை நீங்கள் வந்து லார்ஜ் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், அல்லது இப்படி வச்சுக்கலாம், ஓரத்தில் வச்சுக்கலாம், அல்லது சென்டர்லேயே வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து சைடில் எங்கே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். நான் சென்டர்லேயே வைக்கிறேன் நான். அதே போல் இந்த படத்தை வந்து பாருங்கள், நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கலாம், அது மீடியமாக வச்சுக்கலாம், லார்ஜ் வச்சுக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஒரிஜினல். இப்போ நான் இதை வந்து மீடியமாக கூட வச்சுக்கலாம், வேணால் ஸ்மாலாகவே இருக்கட்டும். வேணால் நீங்கள் மீடியமாக வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே கேப்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் இந்த சைடில் வச்சுக்கலாம். இப்படி இப்படி இது பாயிண்ட் பண்ணுறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங், இந்த இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இணையம். இப்போ இதுலேயும் ஸ்மாலாக, மீடியமாக, லார்ஜா, எக்ஸ்லார்ஜா, அல்லது ஒரிஜினல் சைஸே போதுமா, ஒரிஜினல் சைஸே போதும் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அப்டேட் கொடுத்தோம்னா இதில் இருக்குது. இதை இப்படியும் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை சார், எனக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னது மாதிரி அப்டேட்டு ஓகே, இது ஸ்மாலில் இருக்குது, இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் படத்தை இருக்கிட்டு முன்னாடி பின்னாடி பிரிச்சுக்கலாம். இதை நீங்கள் கடைசியாக உங்களுடைய லேபிளில், நான் முன்பே சொன்னால் ஒரு லேபிள் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அந்த லேபிளில் இங்கே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்காட்டுக்கு எண்ணெய் பற்றி அப்படிங்கிறதுல நான் இந்த இதை வைக்கிறேன். இதை நீங்கள் ப்ரிவியூ கூட பார்த்துக்கலாம். இது இதை வெளியிடுறதுக்கு முன்னாடியே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்பி நம்ம இது பண்ணிக்கலாம்.
இப்போ இது தான் நான் கொடுத்துருக்கேன், அந்த ப்ரிவியூ அப்படிங்கிறது இப்படி தான் வரும் அந்த படத்தோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அதே போல் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்த உடனே கன்ஃபார்மானு கேட்குது, கன்ஃபார்ம். இப்போ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய புகைப்படங்களை ஒன்று இல்லை இதுபோல் ஒரு 20-30 படங்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த போஸ்டிங்கை வந்துருச்சு, நம்ம போட்டது இங்கே, அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணது இங்கே வந்துருச்சு. இப்போ இதை நான் பார்க்கணுங்க சார் அப்படின்னா, வியூ பிளாக்கில் போய் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய வலைப்பதிவுலேயே வியூ பிளாக்கில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. இப்போ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய வலைப்பதிவில் பிளாக்கரில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய புகைப்படங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுவதற்கு இந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தணும் என்று கூறுகின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே போல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் முனைவர் துரை மணிகண்டன். நன்றி, வணக்கம்.